முதன் முதலில் நான் கொடுக்க தொடங்கியது 1997 அந்த ஆண்டில் 96 பதிப்பிக்கப்பட்ட மேக்பெத் எனும் நூலை நான் கையெழுத்து படிவத்தை நான் கொடுத்தேன். அதுதான் தொடக்கம். இதுவரை நான் 16 நூல்கள் எழுதியிருக்கின்றேன். நான் 1990 எழுத தொடங்கினேன். அதில் இருந்து இன்று வரை நான் எழுதிய நூல்களை தேசிய நூலகத்திற்கு வழங்கி வருகிறேன். என்னுடைய முதல் நூல் இலக்கிய காட்சிகள். அடுத்து நான் எழுதியது சிறுகதை தொகுப்பு. மூன்றாவது ஷேக்ஸ்பியரின் மேக்பெத். அதில் அந்த மொழிபெயர்ப்பு என்னுடைய மூன்றாவது நூல். நான்காவது நூல் அடுக்குப்புட்டு அண்ணாசாமி. அது 2 தொகுதிகள். பின்னர் 5வதாக நான் எழுதியது உலக புகழ்பெற்ற சிறுகதை மேதைகளின் சிறுகதைகளை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட தலைப்பு வந்து சருகு. அதற்கடுத்து நான் எழுதியது ஜார்ஜ் அவருடைய விலங்கு பண்ணை. அதன் பிறகு நான் எழுதிய நூல்கள் அனைத்தும் 2014 2015 ஆகிய ஆண்டுகளில் பதிப்பிக்கப்பட்ட புது நூல்கள் 10 நூல்கள். இவற்றுக்கு அப்பால் நான் எழுதிய மற்றொரு தொடர் நாடகம் தரக தணிகாசலம். அதை நான் நூலாக வெளியிடவில்லை. குறிப்பிட்டு சில நூல்களை கூறுங்கள் என்று கேட்டால் 4 நூல்களை நான் கூறுவேன். 1 இலக்கிய காட்சிகள். அந்த இலக்கிய காட்சிகள் சங்க இலக்கியங்கள், சங்க மருதிகால இலக்கியங்கள், காப்பியகால இலக்கியங்கள், பிற்கால இலக்கியங்கள் என பல வகையான இலக்கியங்களை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட நாடக நூல் அந்த நூல். அது எனக்கு மிகவும் பிடித்த நூல். 2வது ஷேக்ஸ்பியருடைய நாடகம் மேக்பெத். அதற்கு அடுத்த நூல் எனக்கு மிகவும் விருப்பமான நூல் சருகு. எனக்கு மிகவும் பிடித்த நூல்களுள் ஆகச் சிறந்தது என்று நான் கூற வேண்டும் என்றால் அடுக்குவிட்ட அண்ணாசாமி. அது ஒரு நகைச்சுவை நாடகம். தொடக்க காலத்தில் நான் தமிழ் அரசு நாளிதழை படித்து வரும்பொழுது அப்பொழுது அதில் நேயர் அபிப்பிராயங்கள் என்று ஒரு பகுதி வரும். அந்த பகுதியில் சிங்கப்பூர் எழுத்தாளர்கள் பலர் தங்களுடைய கருத்துக்களை எழுதி வருவார்கள். நானும் தொடக்கத்தில் சிறு சிறு கற்றல்களாக அந்த பகுதிக்கு நான் எழுதி வந்தேன். 1951 தமிழ்நாட்டின் மிக பிரபல சிறுகதை எழுத்தாளரான புதுமைப்பித்தன் அவர்களுடைய ஒரு கதை, விபரீத ஆசை எனும் ஒரு கதையை பற்றிய இலக்கிய சர்ச்சை நடந்தது. அதை படித்த பின்னர் எனக்கும் சிறுகதைகள் எழுத வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. ஏனென்றால் சிறுகதை மேதை என்று புகழப்பெற்ற அவருடைய பாணியில் எழுத வேண்டும் என்ற நோக்கில் நான் எழுத தொடங்கினேன். சிங்கப்பூர் எழுத்தாளர்கள் எழுதிய நூல்களை பிரபலப்படுத்த வேண்டுமென்றால் ஆசிரியர்கள் சிங்கப்பூர் எழுத்தாளர்களின் நூல்களை அறிமுகப்படுத்த வேண்டும். இந்த போட்டிகளை தேசிய நூலகம்தான் செய்ய வேண்டும். அந்த தேசிய நூலகம் செய்த பிறகு தமிழ் ஆசிரியர்கள் தங்களுடைய மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும். அவர்களை படியுங்கள், குறிப்பிட்ட சில பகுதிகளை தொகுத்து அதனுடைய விமர்சனம் எழுதுங்கள் என்றெல்லாம் சொல்லி அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும். அப்படி செய்தால் சிங்கப்பூர் எழுத்தாளர்களுடைய நூல்களை வாசிப்பதற்கு அவர்களுக்கு ஊக்கம் பிறக்கும். தொடர்ந்து வாசிக்க தொடங்குவார்கள்.